என்பதை குறித்து 2016 நாங்கள் காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள சங்கரா பல்கலைக்கழகம், சங்கரா அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியோடு சேர்ந்து நாங்கள் ஒரு 2 நாள் பயிற்சி பட்டறையை நடத்தினோம். அந்த சமயத்தில் கிருஷ்ணகுமார் அவர்கள் மிக சிறந்த பங்கினை ஆற்றினார்கள். காஞ்சிபுரத்திற்கு திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் புதியவர் அல்லர். அதற்கு பிறகு ஒரு கருட சேவையை ஒட்டி ஐயா கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம், நமஸ்காரம். வணக்கம் சார். அங்கே கருட சேவையை ஒட்டி நாங்கள் நடத்திய ஒரு கண்காட்சியை அவர்கள்தான் வந்து தொடங்கி வைத்தார்கள். இன்று கொடுத்துள்ள தலைப்பை போலவே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கற்கடக பருவத்தில் அவரை அழைத்து இதே தலைப்பில் அவர்களை பேச வைத்தோம். ஆசிய பண்பாட்டு ஆராய்ச்சி மையம் ஓவியம் குறித்து ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறது. அதற்கு உறுதுணையாக அமையக்கூடியவர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நிறைய ஓவியர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். உங்களையெல்லாம் இந்த அரங்கிலே பங்கெடுக்க செய்த அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். சிறப்பு பேச்சாளர் அவர்கள் மலையாளத்திலேயும் ஆங்கிலத்திலேயும் பேசுவார்கள். நீங்கள் தமிழிலே பேசினால் புரிந்து கொள்வார்கள். இதிலே உள்ள ஒரு மொழி சிக்கலை பொறுமையாக இருந்து அவர் பேசுகிற கருத்துக்களை உள்வாங்கி புரிந்து கொள்ளும்படி பயனடையும்படி நவீன யுகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அது பயன்படும். அவசியப்பட்டால் அவர்கள் பேசுகிற பேச்சினுடைய சாரத்தை அவர் பேசி முடித்த பிறகோ அல்லது அவர் விரும்பி கேட்டால் அவ்வப்போதோ தமிழிலே ஊன் சொல்லக்கூடும். 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். ஒரு அரை மணி நேரம் ஒரு கேள்வி பதில், அதோடு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். சார், கிருஷ்ணகுமார் சார், ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஆர்கனைசேஷன் வி இன் காஞ்சிபுரம் ரைட்டர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ஆர்டிஸ்ட் ஆல் ஆர் வெல்கமிங் யூ. You are not new to our Kanjipuram. Our people know you very well. Can I start the program, sir? Can we start the program? Yes. Okay, sir. Okay. Please. You conduct the programs. Okay. இதிலே கலந்து கொள்கிறவர்கள் விஷுவல் ஆடியோ எல்லாவற்றையும் ஆஃப் செய்து விடவும். அவர் பேசி முடிக்கிற வரையில் அரங்கிலே அப்படியே இருக்கவும். நன்றி சார். யூ கேன் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம்.
So is it clear? It's okay. 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 So, Darshan, Manakam, Namaskaram. വളരെ സ്നേഹം സന്തോഷം അണ്ണാദുരൈ സാർ. സോ എസ്പെഷ്യലി താങ്ക്സ് ടു അണ്ണാദുരൈ സാർ, ദ പേഴ്സൺ ബിഹൈൻഡ് റിസർച്ച് സെന്റർ ഫോർ കാഞ്ചീപുരം. ഈസ് എ വെരി ആക്റ്റീവ് പേഴ്സൺ ബിഹൈൻഡ് ദിസ് പ്രോഗ്രാം ഫോർ ദ ലാസ്റ്റ് സിക്സ് മന്ത്സ്. വെരി സീരിയസ്ലി ഈ ഇസ് ഇന്ററാക്ടിംഗ് വിത്ത് ദ പീപ്പിൾ ആൻഡ് കണ്ടക്ടിംഗ് ദ പ്രോഗ്രാം വിത്ത് ഇൻ ഡിഫറെന്റ് ഫീൽഡ്സ്. ആൻഡ് ആൾസോ ശ്രീ വേലവൻ സാർ is assisting him, associating him. So once again thanking you, the all the members, all the family members of Asiatic Center, and also people from Kanjipuram. So another sir told about me, so I'll speak in Malayalam and in Tamil. I can understand Tamil, not in Tamil, Malayalam and in English I can understand few words, few sentences in Tamil. So I'll explain in Malayalam and in English. I am sharing with you my experience as an artist and art teacher, my ideas, the studies done by other senior art historians, my experience. So I'll sharing with you. So any clarification, any doubts, we can discuss it later. The topic is the evolution, the history, and the development of traditional Kerala mural painting. And what is the history behind the mural painting? What is the styles, what's the methods, techniques, and how the modernization comes to Kerala? Not a mural, in different area, art area. This is the topic. Sir, in Malayalam, this. So I have the images you sent. Yeah, that. When you ask me, I will share the. Yeah, image. Sure. So when I go to topic, that time we can show the images. Okay. Just introducing. Okay. So in Malayalam, we call Chamar Chitram. വലിയ ഒരു പാരമ്പര്യത്തിന്റെ ഭാഗം, നൂറ്റാണ്ടുകൾ പഴക്കമുള്ള ഒരു ചിത്ര പാരമ്പര്യത്തിന്റെ തുടർച്ച, അതിന്റെ ഭാഗമാണ് ചുമർ ചിത്രങ്ങൾ എന്നതും. ഒരു ഗുഹാചിത്രങ്ങളിൽ നിന്ന് വളർന്നു വന്ന ഒരു ചിത്ര പാരമ്പര്യം, ലോകത്തിന്റെ എല്ലാ ഭാഗത്തും വന്ന ഒരു പാരമ്പര്യം, ചിത്ര പാരമ്പര്യം, അതിൻ്റെ ഒരു തുടർച്ച. ആർട്ട് എന്നത് പ്രീ ഹിസ്റ്റോറിക് റോ പെയിൻറ്റിങ്സ് ആയിരുന്നു, മ്യൂറൽ പെയിൻറ്റിങ്സ് ആയിരുന്നു, മിനിയേച്ചർ പെയിൻറ്റിങ്സ് ആയി വന്നു, പാം ലീഫ് പെയിൻറ്റിങ്സ് വന്നു, അത്തരമൊരു ട്രഡീഷൻ. വെൻ വി സ്റ്റഡി അബൌട്ട് ഇന്ത്യൻ പെയിൻറ്റിംഗ്, ഇറ്റ് ഇസ് എ ബിഗ് ഏരിയ, ഇറ്റ് ഇസ് എ വാസ്റ്റ് ഏരിയ, ആൻഡ് ആൾസോ ഇറ്റ് ഇസ് വെരി 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 ലാർജ്. ദ പെയിൻറ്റിംഗ് ട്രഡീഷൻ ഇസ് ഡിവൈഡഡ് ഇൻ ടു മ്യൂറൽ പെയിൻറ്റിംഗ്, മിനിയേച്ചർ പെയിൻറ്റിംഗ്, ആൻഡ് ട്രൈബൽ പെയിൻറ്റിംഗ്. So all the three fields are very vast. When we study about mural painting, different styles are there, different techniques are there in different states, in Himachal, in Sikkim, in Nagaland, in Manipur, in Bengal, in Orissa, Gujarat, Karnataka, Andhra, Tamil Nadu, Kerala. All are, the technique is same, techniques, the style is same, but the different techniques are different. That based on the materials they got it from that area. So normally it says mural, but different styles are there, from the style from Majanda that flourished all over the other states. Then when we study about the mural miniature painting, that style is also different. It is also it's tradition. It is not developed in southern parts of India, but it's very popular in other northern parts, in Rajasthan, in other states. We can find lot of different styles of miniature painting. That because of the influence, so the Mughal rulers, the Mughal kings, they bought paper from Persia, and they promoted the Persian style of painting on cloth and on paper. So in that way, that miniature style developed in India, flourished in North India. Different styles we can see in Jaipur, Udaipur style, Mewar style. In different style, when we go through a deep study, we can find a lot of different styles are there. And there is a rich culture of tribal painting. When we study about the tribal paintings of India, it is very rich. You can find different types of village tribal painting in Madhya Pradesh, bone painting, veal painting, in Maharashtra, varli painting, in Andhra, Kalangari painting, and Cherial painting, and Tamil Nadu, Kurumba painting.
different in Bengal Pada painting, in Orissa Pada painting. In this way, we can find a different shades of tribal painting. So they have their own culture, they have their own tradition, their own color application, their own methods. So these are three parts of Indian art: mural, miniature, and tribal art. So we are discussing about the mural tradition of Kerala, its development and its influence with other art forms, South Indian art forms, and how the golden period of mural tradition, then the decline of that age, the Ravi Verma influence, the other schools, the British period. So a brief discussion about this history. Can I continue, Valiam sir? Yes, sir. Sure, sir. Is it okay? Clear? Sound is clear? Yes, sir. The audio is over. Okay, sir. Okay. Today's topic is the evolution and development of traditional mural painting of Kerala and its styles and importance, along with its modernization in Kerala. The history of art begins with the human history. The prehistoric man who wandered in the forest and hunted for the food began to gather together. Then they lived in caves and started to draw on the caves. They picturized the life and animals they saw. The imagination contributed all them. They used the blood of the animals, animal fat, and clay for the paintings. From that period, the development of art started. This happened all around the world. Face painting, body painting, floor painting, traditions are also developed in different parts of the world, in India also. So later I'll show some images. The story starts from the prehistoric men's cave paintings. Then India, we have rich tradition of face painting, body painting, especially in Kerala, in Peyyam, we can show the different types of face paintings, body paintings. And also very rich tradition of floor paintings. They are using the natural colors and draw on the floor. Done by different communities. So later, I'll explain again. That time we can show the images. Later, they learn how to prepare the walls and how to prepare the colors for the painting. This is called mural painting. This spread worldwide in different styles and methods. After this, the painting on silk cloth, painting on palm leaves, painting on wood are developed. In 16th century, Mughal kings brought paper to India from Persia, and painting done on paper are gained popularity in all over India. But in Kerala, this tradition are not popular than compared to other North Indian states. In Kerala, it is not popular. The miniature style is not popular, but the mural tradition is very rich in Kerala from 8th century to 16th century. Later in the British period, European painting, style, color, and canvas are made popular by the British. Raja Ravi Verma, painter prince from the Travancore royal family, was highly influenced by the style and become popular and an icon in India in the 19th century. This colonial style became popular all over India. Thus, the popularity of the traditional paintings were taken over by the canvas painting. British started art schools and they cultivated European method and syllabus. The schools in Calcutta, in Chennai, in Trivandrum, slowly the Gurukula styles are vanished. So as a part of Bengal art movement and new Bengal art movement, some leading Indian painters proclaimed for the preservation of our art tradition. Subsequently, in South India, renowned artist and principal of Madras School of Art, K.C.S. Panikkar, established a new style of painting. Very prominent students who are attracted by his style of painting, they seriously follow these methods. Most of them are very popular and few of them are still involved in this contemporary art field. So very famous, but still they are practicing artists, Nambudri, Kanai, Kindiram, a lot of artists. They are from Madras school, still they are doing their contemporary artworks. So when we study about the modernization, as change is the only constant, what is prevalent at this period of time is modern. What prehistoric men doing in the caves are modern at that time. So when we study about the modernism, so every time modern is present and the prehistoric men doing the painting on the caves, that time it is the modern. So every time the modern is there. So this is the introduction.
and when we the topic is mural, so when we study about the mural, main topic is mural and other modernization. The word mural is derived from the Latin word murus, which means wall. It's a prepared wall painting. Not only prepared wall, it's called mural painting. So that word is murus. It's a prepared painting. Not only wall, it's not a mural, a prepared wall. It's called mural painting. So mural painting can be executed at least in four ways, each having its own technical process. According to this technical process, it can be classified into four groups: fresco, sicco, fresco buono, tempera, and sgraffito. Fresco sicco is in a fresco buono is in a wet process. So fresco sicco is in a dry process. So normally in India we follow the fresco sicco method. So all these paintings are done in a specially prepared wall. But this is about mural painting. What is mural? Means it is a prepared painting done on a prepared wall, and they use natural colors. There is a lot of technical issues how to prepare the wall, what is the materials, how they use, how they prepare the colors. All the colors are different. In Kerala, we use traditional natural colors. In Orissa, they use their own colors. In Rajasthan, they use their own colors. But the method is same, but technique is different. The coloring technique is different. Color preparation is different. So in that way, the word mural is popular all over the world, which is very popular in different parts of other area also, not in India, in Thailand, in Sri Lanka, in Latin American countries, Egypt, all that place, they use their own techniques. Then we have a old ancient text. It is called Chitra Sutra, Vishnudharmamutra Puranam. It's an ancient text. In that text, there is a chapter, Chitra Sutra. It's called Chitra Sutra. That chapter deals with the techniques and methods of painting. It's a very ancient text. We don't know who is the author. It is in between 2nd century to 4th or 5th century. So that chapter deals with the how the artist will approach the art, what is his experience, what is art, what is the importance of art in social life. So everything is described in that Chitra Sutram chapter. And that chapter says, that Chitra Sutram says about paintings, I mean, four types of paintings are there: Satyam, Vainigam, Nagaram, Mishram. So our paintings are not realistic, something more imaginary or bhavana. Compared to other Western painting, they follow the realistic approach, realistic style. But in India, or in Asia, we follow the imaginary style. More bhavana is there, more something different, not in realistic way. So when we draw some figures or some flora and fauna, it's more decorative, something different. In that way, they depicted the themes. So the Chitrasam says, Satyam cha vainigam chaiva, nagaram mishram eva cha, chitram chaturvidam proktam, tasya yakshyo vilakshanam. Satyam means reality, the real painting. What they see, they can depict the same thing, realistic approach. And vainigam is more decorative, satyam, vainigam. Vainigam is more decorative and more bhavatmagam, it's called bhavatmagam, bhavana. And nagaram is more, less decorative. And but it's considered the social life, it's common life. And the fourth one is Mishram, the combined. All the three are combined in Mishram. These are four different ways: Satyam, Vainigam, Nagaram, Mishram. In India, the second one is more popular, Vainigam and Mishram. The mixed style is also popular. So compared to other Western painting, be more decorative, more bhavatmagam, more rasam. And also they explain about Chitra Gunam. Chitra Gunam means eight gunas are there. The importance of but the factors of a painting. That's about mural painting. Sthanam, Pramanam, Bhulambam, Madhirattam, Vibhaktagam, Sadrishyam, Shrayam, Vriddhi. Sthanam means the base, Chitra Pradal. It's called Chitra Pradalam. Where we do the painting is called Sthanam. These eight are important. When we start a painting, these eight things are very important. Sthanam, the place where we start to do the painting. The pramana is the measurement, alavugal. Bhulambam,
Kolambam is the back side of the base where we do the painting. We just check that area, that the back side of Kolambam, it's called Kolambam, back side of space. Madhurattam, Malayalam is called Modi Pidipikal, Alangarikal, the creation. That creates the painting or Modi Pidipikal. Madhurattam, Vibhaktakam, delineation, more gives the most aesthetical beauty. Sadrishyam, maybe it will be realistic. It will be maybe connection with the other, the theme and the realistic one. Shrayam. Shrayam when minimize, where he wants to minimize the theme, that time the artist take the freedom and minimize the theme. And Buddhi, add something. If he want to add more things, he can add with his creativity. These are the 8 things. Sthanam, Pramanam, Bhulambam, Madhurattam, Vibhaktakam, Sadrishyam, Kshayam, Vriddhi. This was from the Chitra Sutra. This is an ancient text about Indian painting. And a lot of slogans are there. What is the duty of an artist? How he practices? Just one slogan, I'll just go through. About the study of an artist, he's saying, practical study, they mentioned about Taranga Agni Shigadhumam, Vaijayandhyam Vardhigam, Vaigatya Ligayadastu, Vijnaya Sadhu Chadrupit, Suptam Ta Chadayadana Yuktam, Murdam Chayadana Varjanam. We translate, one to whom, picturizing of the waves of the sea, flame of the fire, the movement of smoke, a flying flag, the direction of wind, etc. And one at sleep, dead and alive, correct rendering of height and depth, young and age is easy. Only such a person can be called the Chitravid or a master of artist. So an artist, how he follow the art field, he study everything. He went to a seashore and study about the movement of the waves, movement of the wind, movement of the flame. So everything is a part of his study. So this is about the Chitra Sutram. Then I'll send you, is there anything? So now I'll go to the subject. The theme is Introduction to Kerala Mural Painting, History and Evolution. So I'll just go through the topic. Anything is there, we can discuss later. Sir, it's okay. Sir, may I translate in a... Yeah, sure. எல்லாருக்கும் வணக்கம். திரு கிருஷ்ணகுமார் அவர்கள், தாம் இன்று பேச இருக்கின்ற சுவரோவிய கேரள சோரோவிய மரபு குறித்து பேசுகின்ற காலையில் சோரோவியம் குறித்து சில அறிமுகமான கருத்துக்களை நமக்கு முன்வைத்தார்கள். அதாவது முதலாவதாக இந்தியாவில் நவீன ஓவிய மரபு வந்து கொஞ்சம் சிறிது கூறினார்கள். அதாவது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் கேசிஎஸ் பணிக்கர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த பள்ளி பற்றி சொன்னார்கள். இன்னும் சில செய்திகளையும் சொன்னார்கள். அதே போல வங்காளத்தில் ஒரு ஸ்கூல் இருந்தது, அதை பற்றி சொன்னார்கள். அவர் வைத்த முக்கியமான கருத்து, அந்தந்த காலத்தில் எது இருந்ததோ அது அன்றைக்கு கண்டெம்பரரி மாடர்ன் என்பது ஆதிகாலத்தில் சுவர்களில் வேட்டையாடுகின்ற மக்கள் மறைந்த போது அன்றைக்கு அது கண்டெம்பரரி மாடர்ன். அதே போல ஒரு காலத்திலும் என்னென்ன நிலைமைகள் ஓவியத்தில் இருந்ததோ அவையெல்லாம் அந்தந்த காலத்தில் மாடர்ன் என்று சொல்லலாம் என்று அவர்கள் ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுத்தார்கள். அதன் பிறகு மியூரலை பொறுத்தவரையில் அது மாரஸ் என்கின்ற லத்தியின் சொல்லிருந்து பிறந்தது. மாரஸ் என்றால் சுவர். எனவே அந்த சுவரில் வரையப்படுகின்ற ஓவியம் நாம் சோரோவியம் என்று அழைக்கின்றோம். அதுதான் மியூரல் என்ற சொல்லினுடைய மூலம். அதே போல அவர்கள் ஃப்ரெஸ்கோ என்ற சொல்லில் அமைந்த 4 வகையான பாணிகளை நமக்கு சொன்னார்கள். அதில் இந்தியாவில் நாம் பின்பற்றும் ஒரு குறிப்பிட்ட பாணி சொன்னார்கள். இது ஓவியம் படிக்கிற உங்க எல்லாருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும். அதற்கு பிறகு ஒரு ஒரு நாட்டிலும் தாய்லாந்து, இலங்கை நாடுகளில் அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ப தனித்துவமான சோரோவிய மரபுகள் இருந்திருக்கிறது சொன்னார்கள். அதற்கு பிறகு சித்திர சூத்திரம் என்கின்ற ஒரு பழமையான ஒரு ஓவிய நூல் பற்றி அவர்கள் சொன்னார்கள். சித்திர சூத்திரத்தை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட அது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 2 அல்லது 5 நூற்றாண்டுக்கு முன்பு இருந்திருக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். அதிலிருந்து நிறைய நமக்கு எல்லாம் புரியும்படியான அழகான மேற்கொள்ள சொன்னார்கள். அதிலே மேற்குலகில்
பின்பற்றப்படுவது ரியல், உள்ளது உள்ளபடியே வரைகின்ற ஒரு தன்மை. இந்தியாவில் பாவனை என்கின்ற ஒரு முக்கியமான பாவனையோடு உள்ள ஓவியங்களை வரைவது, அதாவது கிட்டத்தட்ட இமேஜினேஷன் அதிகமாக செலுத்தப்பட்ட ஓவியம் ஓவியங்கள். எனவே அவர் ரியல் என்பதற்கும் அந்த பாவனை என்பதற்கும் வேறுபாடு எனக்கு சுட்டிக்காட்டினார்கள். அதற்கு பிறகு இந்தியாவில் அந்த குறிப்பிட்ட நாலு முக்கியமான அம்சங்கள் ஓவியத்துக்கு, சத்தியம், வைணிகம், நாகரம், மிஸ்ரம் என்ற நாலு தன்மைகளை கூறினார்கள். சத்தியம் என்பது உள்ளது உள்ளபடி வருகின்ற அந்த ரியல் ஸ்டைல், வைணிகம் என்பது டெக்கரேட்டிவ் ஸ்டைல் அலங்காரம், நாகரம் என்பது அலங்கார குறைவானது மக்கள் வாழ்க்கையை வெளிகின்ற ஒரு தன்மை உடையது. பிறகு மிஸ்ரம், இது என்னவென்றால் முன்கூறிய மூன்றையும் சம்பந்தப்படுத்திய ஒரு ஒரு பாணி. நாம் இந்தியாவில் அதிகமாக பின்பற்றுவது வைணிகம் மற்றும் மிஸ்ரம் என்று அவர்கள் கூறினார்கள். அதன் பிறகு எப்படி ஓவியங்களை அளவிடுவது மிக சிறப்பாக சொன்னார்கள். ஓவியத்தின் முன்பகுதி, ஓவியத்தினுடைய பின்பகுதி, அதே போல மினிமைசேஷன் என்கின்ற முறை கூறினார்கள். அதன் பிறகு அந்த சித்தசூத்திரம் கூறுகின்ற முக்கியமான கருத்தை, யாரை வந்து யார் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் என்று அழைக்க முடியும் சொல்லும் பொழுது, ஒரு ஒரு நெருப்பினுடைய அதிலே மேலே இருக்கக்கூடிய அந்த புகையை வரையக்கூடிய திறமை உள்ளவரும், அலைகளின் இயக்கத்தை ஓவியத்தில் காட்டக்கூடியவரும், காற்றின் இயக்கத்தை காட்டக்கூடியவரும் தான் ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் என்று அழைக்கும் கருத்தை முன்வைத்து விட்டு இதை அறிமுகம் வைத்து அவர்கள் அவர் முக்கியமான தலைப்புக்கு நுழைய இருக்கின்றார். சார், யூ கேன் கண்டினியூ சார். ஐ ஜஸ்ட் ஜஸ்ட் டோல்ட் இன் தமிழ் டு மீ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அம் நாட் எஸ் சார் எஸ் சோ தி ஃபீட்பேக் இஸ் வெரி நைஸ் நைஸ் வெரி குட். ஐ திங்க் இட் வில் பீ யூஸ்ஃபுல். ஐ சீ இன் கேரளா தி ட்ரெடிஷன் கம்ஸ் ஃப்ரம் திஸ் நியர் ட்ரெடிஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8th சென்चुरी. ஸ்டார்ட்ஸ் இன் 8th சென்चुरी. தட்ஸ் எ ட்ரெடிஷன் ஃப்ரம் அஜந்தா. It starts in 8th century from in Tiruvandira cave temple. Now it is in Kanyakumari, in Tamil Nadu, Kanyakumari district, Tiruvandira cave temple. But now there is no clear evidence, but some small drawings are there. It's a cave temple. So it starts from 8th century, from 8th to 1340th century. Here there is no clear evidence. But in Kerala painting is a close association with the Kanjivaram murals, the Western Chalukya, Badami murals, புதுக்கோட்டை சித்தனவாசல் மியூரல்ஸ், புதுக்கோட்டை சித்தனவாசல் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அத்தாமல விஜயராஜ டெம்பிள் மியூரல்ஸ், தஞ்சாவூர் பிரகதேஸ்வர மியூரல்ஸ், தீஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அசோசியேட் க்ளோஸ்லி கனெக்டட் வித் கேரளா மியூரல் ட்ரெடிஷன். மேபி த ஸ்டைல் இஸ் வெரி சேம், சம் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் தேர். ஸோ கஞ்சிபுரம் இஸ் வெரி க்ளோஸ்லி கனெக்டட் வித் கேரளா மியூரல்ஸ். கஞ்சிபுரம் ஸ்டைல் இஸ் வெரி க்ளோஸ்லி கனெக்டட் வென் வி ஸ்டடி அபவுட் த மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் மியூரல் பெயிண்டிங், த லைன், the beauty, the aesthetic beauty, the style of drawing. But now we cannot find the Kanjivaram painting properly. Most of them are lost. So Kanjivaram is very closely connected. In history also, we have very close connection with Kanjivaram. The Pallava king, Nandivarman II, is very closely associated, connected with the Vellatri, Vellava Konadri. They ruled in some Malappuram area. It is in 7th, 8th century, 7th century. This Vellava Konadri helped this Nandivarman fight against the Pandya kings. Then they are very closely associated. Because of that, Mathavirasan Kuthi is very popular in that area, that particular area. And also Narasimha Varman, the other king, Pallava king, also was closely associated with this Vellava Konadri area. In that way, maybe some close connection are there from 7th, 8th century. And also in some ancient texts, I don't know exactly, some texts, Tamil texts, Sangakala texts, they deals with some painting. There is some notes. I don't know exactly, maybe the people from that area, they can easily find out. Ovi and Newell, Agastya Jnanam, these two books are, they mention some notes on painting. These are the Sangakala Kritikal, Kovi and Nul, Agastya Jnanam. Most of the Sangakala poets are from Kerala area, like Paranar Arishi, they are from Edimala area. A lot of poets are from this area. So they mentioned about the Kerala culture. Because Kerala is a part of Tamil Nadu in that area. So there is no difference. There is a cultural links, a lot of cultural links are there.
And some other ancient texts are Someshwaram, Institute of Vishnu Puranam, Chitra Sutram. Some other texts are there. Someshwaram, the Abhay Siddhartha Chintamani, it is an 11th century text. Abhay Siddhartha Chintamani, Bhojarajas, Samarangana Sutradharam. This also deals with painting. Siparatnam by Sri Kumaran. This is also from Kerala. Sri Kumaran is also from Kerala. This is 16th century text. These three texts also mention about the painting techniques. So can I go to the subject, evolution, execution, color system of traditional Kerala mural painting? So in between, Varian sir, can, is it possible to show the slides? Yes, sir. Sure. Kerala, the southernmost state in India, is birth with the glory of an architectural lineage and cultural heritage. Among the sites of Kerala, Kerala has a pride of her own in fostering the art of paintings of old, and has to her credit excellent murals and frescoes. The Kerala School of Painting represents the last and fading phase of Indian mural painting tradition. Quantitatively, Kerala has second largest number of important mural sites. The cave pictures of prehistoric times of Edakkal Caves in Wayanad, Ezhuthale Caves in Idukki, Pandavanpara in Thiruvananthapuram are the precursors of Kerala murals. Simplicity of subjects, thematic presentation, technical excellence, bold and delicate strokes, bright and beautiful colors, idealistic reproduction of human beings, animals and trees are some of the important characteristics of Kerala mural paintings. The glory can seen be at its best in nearly 200 temples, palaces and churches. So the Kerala tradition starts from the prehistoric rock paintings that find all over India, in Bimbadka, in Kerala, Edakkal Caves, in Altamira in Spain, in Lasca, France, Lascaux in France. So all the mural traditions start from the stunk from the cave pictures. In cave pictures, there is no professional bark. They just grow on the caves by using the animal fat, the blood. So I think just share the few images, the cave pictures. This is from Edakkal Cave in Wayanad, Kerala. This is not a painting, this is engraving. So we can find some people, they are hunting, they are dancing. This is from Bhimbadka, Madhya Pradesh. These are from Altamira, Spain, and Lasas, France. Cave pictures from Altamira and Lasas. In this pin, they don't know how to prepare the work. Just go. But a lot of imagination is there, a lot of creativity is there. A lot of hunting skills are there. The movement, they know clearly about the movement. Yes. So mirror paintings reflect. Yeah. Okay. Sir, most of the paintings are from Bhimbadka cave. Bhimbadka is in near Bhopal, Madhya Pradesh. You can find a lot of paintings are there. This is very world famous painting site. In Kerala, we can find three places: Edakkal Caves in Wayanad, Ezhuthale Caves in Marayur, in Idukki district, and Pandavanpara in Trivandrum. In Edakkal, we find the engravings, not paintings. Rock engravings are there. But in Pandavanpara and Marayur, you can find paintings. So these are the precursors of mural painting, the cave pictures, and the evolution of mural painting. The mural painting reflect the feelings of Indian spirituality, prism through the age-old mythologies and spirituality. The Kerala mural painting are interlinked with other art forms such as traditional wooden sculpture,
களமெழுத்து தோல்பாவு கூத்து தெய்யம் கூடியாட்டம் என் மோகினியாட்டம் The splendor of mirrors painted on the outer walls of the sanctum sanctorium of our temples makes our enthusiasts spellbound. Warmth and grandeur of color combination, cinemas of the outline, a crowding of space by divine or heroic figures, often with invigorous movement, are the characteristics of mirrors. When the history of mural paintings of India is studied, the evolution of the from Ajanta to Kerala is a path of inquiry trodden by many scholars. The Buddhist themes of Ajanta paintings considered to have been executed between 2nd century BC and 6th century AD got changed thematically and stylistically during different periods of time. The stages of mural painting seen in different periods can be roughly be located at places such as Sitanavasal, Badami, Tanjavur, Vijayanagara and Kerala, to name of a few in South India. The styles of Sitanavasan and Labakshi and that of Kerala show a lot of correspondence. This is a painting from Ajanta. Actually, this is the first painting tradition in India. Ajanta painting. So it is Maharashtra near Aurangabad. So, and also, can you see, show please the Vijayanagara Labakshi painting? Yes, sir. So, these are the paintings from Labakshi and Vijayanagara, Brihadeshwara. Got a lot of influence from these murals. As the Kerala painting got a lot of styles from this tradition. This is the Kerala mural painting. Yeah, Bakshi. Kerala is considered to be very rich in mural painting, perhaps around only two Rajasthan in India, and most of the Kerala murals are dated between the 16th, 17th, 19th century AD. Temples, palaces, churches are decorated with mural paintings, so very few documentary evidences are there to date accurately the architecture of Kerala. Stylistically, many scholars have divided into three phases. The temple architecture has been divided in early 800,000 AD, middle 1000 to 1300 AD, and late 1300-1800 AD. In the last phase, with the incorporating other forms of visual arts like wood carvings, sculptures and paintings on temple walls, a balance has been formed between Kerala architecture and decorative art. It was mainly a period of wooden architecture and wood sculptures. Forms in murals, stones and metal sculptures were indeed virtual imitation of our wooden prototype. It was a period of great literacy movement born out of a new Bhakti cult, and there are enough material to reconstruct the picture of the late phase. So the late phase saw great literacy movement of sufficient materials and details regarding mural tradition are not recorded, and in that context, the mural tradition of Kerala is generally divided into three phases, and they are compiled as follows. Early phase can be seen in Thirunandikara, Kandalur and Patnaswami temple. Middle phase in Mattanjeri Palace, Vadakkunnatha Temple, Thiruvanchikulam. Thiruvanchikulam is the capital of the Chera dynasties, Elamkunnapura, and late can be seen in Mattanjeri Palace, Padmavaram Palace, Kottakkal, Pundarikapuram, Thiruppirayar, Panayanarkav, and many other places. The walls of the Sri Kovil, Sanctum Sanctorium, and Gopuram are the prominent places where paintings are generally seen in temples. Apart from Hindu temples, a few churches also have mural paintings with Christian iconographic features. Kanyur, Tiruvalla, Angamali, Kollur, Kottayam churches are a very few worthy to be mentioned. Among the Hindu pantheon of gods Vishnu, Shiva, goddess Ganesha, Shasta, and a number of combination of figures were depicted different
incarnation of Vishnu and manifestation of Shiva and goddess were some of the favorite themes for mural painters. As other parts of India, including Tamilagam, witnessed the conflict between Vaishnava and Shaiva cult, Kerala had an amalgamation of these two in the figure of Harihara, which became a conspicuous theme for mural painting. Shasta, another god considered to be the son of Shiva and Vishnu, who impersonated the female form. Mohini also shows the fruit of Indian, the union of divine cults. Apart from the Dashavatara figures of Vishnu, Gajendra Moksha, Pudana Moksham, Kaliya Mardanam, Krishna stealing the cloth of gopis are very frequently depicted. Brahma, Saraswati, Rishis, celestial and merry god, has count up when ever there is a need of heavenly or divinely dramatic atmosphere. Shiva worshipping Vishnu and vice versa are not rare. So just show some images, is it possible? The Kerala murals. Yes, yes, sir. These are a few very old paintings. Most of them are 16th, 17th century painting. This is from Nataraja from Ettimanur temple. Trichakavaram temple, very old painting. Pundarikavaram temple, Sankara Narayana. This is also from Ettimanur temple, Agora Shiva. Venugopalam from Pundarikapuram. From Thudikalam. Say, Yabakshi. From Pundarikapuram temple. Vijayanagara mural center. This is a table from North Malabar. You can see the paintings on the wall. This is Yakshi painting from Pundarikapuram. It's a very famous painting. Also from Pundarikapuram. From Pananar Kaur, Pathanamthitta district. This is from Thiruvattar temple. Thiruvattar is now within Kanyakumari district. This is also from Thiruvattar. Thiruvattar temple. Pundarikapuram, Kottayam. From Thudikalam, Shiva temple, Kannur. Also from Thudikalam. So you can see the temple wall.
Ottakkal Shiva temple. Yes. Among the palace pictures, the Ramayana panel and Girija Kalyana panel of Mattanchery Palace adjudged the many as the best. The structure of the epic narration of Ramayana is visually transformed in the walls. It unscrews and controls the pace of a looker who moves on reading the picture. The painting Girija Kalyanam is based on the Kumar Sambhavam of Kalidasa. Both Mattanchery and Padmavaram palaces are considered to be the Mughal pagodas of Kerala. The two armed Andhashayi picture of Padmavaram palace is perhaps the most notable one. Other excellent pictures in the palace walls are Krishnamurti, Ganesha Puja, Shasta Unhan, Pradoshanirtha, etc. Krishnapuram palace and Paninarkavu temple pictures also show almost the same style. The Gajendramoksham panel in Krishnapuram palace is a fine example of the illusion of movement that points to dramatic focus on the theme. The Paninarka temple in South Kerala is another mural excellence. Pradoshanirtham, Ganesha, Ardhanarishira, Kiravarjaniyam, Krishna Leela are some of the themes in the temple. And the form and style. The 16th, 17th century started showing the magnificent decorations of Krishna pictorial based on Kerala walls. And as in many classical theatrical art forms, the visual space on walls has become almost role-oriented, warranting a clear and pictorial language in rendering forms and themes. Gods and goddesses do not have any mortal world or background or environment, but totally are enraptured in eternal ecstasy of delight. The artist would not behold any celestial or mythical being in common circumstances, nor the devotees would have accepted it. Kerala mural painting tradition strictly follows the Panchavarna principle, the five color formula. This is the base of Kerala painting, Panchavarna. The five colors. White is the wall itself. There is no use of white color. White is the base. After preparing the wall, white color is applied by using lime and tender coconut water. They apply very thin coating. This is the white color. Then only four colors, yellow, green, and black. Yellow from stone, that comes to green from the jungle of Kamari, Dofara, black from the oil. These are totally become the Panchavarna. The Panchavarna, these are the including white. Wherever white is needed, leave that area. So these are the Panchavarna. There is also, when we study the architecture of temple architecture, we find the Panchamala. There are five malas, Pakshimala, Bodhamala. I have no slides. Pakshimala, Bodhamala, Mrigamala, Vanamala, Chitramala. Chitramala is the painting area. On the top, there is the Bodhamala, small demons are small, vast human forms are there. And the garland of birds is called Pakshimala. And the garland of animals is called Mrigamala. And small flowers is called Vanamala. And you can find these Panchamala in every temple. We can easily find the Panchamalas. It's a part of architecture. The paintings area is called Chitramala. So this is about the brief introduction about the Kerala mural painting. And this is very popular in between 14th to 1890th century, the golden period of Kerala mural. More than 200 temples are there, rich mural. Still, you can find more than nearly 200 temples with ancient murals. And then slowly it become declined because of the Western influence. Western people, they comes to Kerala, and the influence of Devi Verma. Devi Verma is also from Kerala, become very popular, and slowly that style stops. So in that period, a lot of schools started the Gurukula. I'll just explain. So ending, sir. Anything, is there any discussion or questions are there? Yes, sir. Actually. One part of lecture is over, sir. No, we can again. Can we have to, yeah. Modern period in Kerala mural. We have to go. Yeah.
So I will. So explain. We here. Oh, yeah, we can. Is it translate? Yeah, a small translation, sir. Yeah. Okay. அதாவது இந்த கேரள சோரோவியத்தை பத்தி சொல்வதற்கு முன்னால், அதாவது கேரள பாணி காஞ்சிபுரம் ஓவிய மரபோடு மிகவும் நெருக்கமாகிறது என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். காஞ்சிபுரத்தை ஆண்ட நந்திவர்மன், இரண்டாவது நந்திவர்ம பல்லவன் கேரளத்துக்கு சென்று வந்த வரலாற்றை அவர் கூறினார்கள். அவர் அந்த அரசன் கேரளத்தோடு நெருங்கி தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால்தான் மத்த விலாசம் என்கின்ற காஞ்சிபுரத்தில் எழுதப்பட்ட, அதாவது அவருக்கு இரண்டு மூன்று தலைமுறை முந்திய முதலாம் மகேந்திரவன் எழுதிய அந்த மத்த விலாசம் நூல், அதனால்தான் கேரளத்தின் அந்த பகுதியில் மிகவும் பிரபலமாக இருந்தது என்ற கருத்தை விஷ்ணுமார் அவர் முன்வைத்தார்கள். அதற்கு பிறகு கேரள சுவரோவியங்கள் 16, 17, 18 நூற்றாண்டுகளில் மிகவும் சிறப்படைந்த என்ற கருத்தை முன்வைத்தார்கள். மொத்தம் இந்தியாவிலே வந்து சுவரோவியத்துக்கு கேரளம் இரண்டாவது இடத்தில் அதிகமாக இருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி சொன்னார்கள். 200க்கும் மேற்பட்ட கோயில்கள், அரண்மனைகள், சர்ச்சுகள் ஆகியவற்றிலெல்லாம் கேரள சோரோவியங்கள் காணப்படுகின்றன சொல்லிவிட்டு ஒரு ஒரு மரபுக்கும் ஒரு ஒரு ஊர் பெயரை சொன்னார்கள். திருவந்திக்கரை, வடக்குநாதனாலயம், திருவஞ்சிக்களம், மத்தாஞ்சேரி என்ற பல இடங்களை அவர் குறிப்பிட்டு சொன்னார்கள். அதற்கு பிறகு தென்னிந்தியாவிலேயே சைவ வைணவ அந்த சமய போக்குகள் இருந்திருக்கின்றன. அவற்றுக்கிடையே நெருக்கம் இருந்திருக்கிறது, மோதலம் இருந்திருக்கிறது, இரண்டும் இணைந்த சில கருத்துக்களும் இருந்திருக்கின்றன. அதையும் அவர்கள் சொன்னார்கள். கேரளத்தினுடைய சாஸ்தா வைணவ சைவ தொடர்புடையவர் தான் அவர் என்று அவர்கள் முக்கியமான சில கருத்துக்களை சுருக்கமாக முன்வைத்து விட்டு, என்ன ஒரு கருத்துமே மிக மிக பெரிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய கருத்துகள். அதற்கு பிறகு கடைசியாக முடிக்கும் பொழுது பஞ்சவர்ணம் என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள். ஐந்து நிறங்கள் தான் கேரளத்துக்கு அடிப்படையானவை. அவற்றில் வெள்ளை ஒன்று, வெள்ளை பேஸ் போக மீதம் உள்ள நான்கு நிறங்களை அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு கோயில் வடிவம் பஞ்சமாலா என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதாம், அது சித்திரமாலா என்கின்ற ஒரு பிரிவு அங்கு ஓவியங்களை வரைவதற்கான ஒரு இடமாக அமைந்தது என்று சொல்லிவிட்டு அவர்கள் அதற்கு பிறகான காலகட்டத்தில் கேரளத்தில் சுவரோவியம் மரபு எப்படி இருந்தது, மேற்கு உலகத்தினுடைய ஓவிய பாணிகள் இதை எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு அறிந்த உரையை அவர்கள் கொண்டு செல்லிருக்கிறார்கள். The same time when the mural tradition flourished in Kerala, the same time culture starts in Kerala. The wooden sculpture was very popular, and also they will apply the color on wooden panels. Now in Kerala, we don't know that that is already gone, how to apply the color on the wooden panel, wooden sculptures. But that period in between 14th to 18th, 19th century, very popular. It's compared to Tamil Nadu, Kamal Nadu stones, granite sculptures are very famous. And they easily it is available there. But in Kerala, it is very rare. The granite sculptures are very rare. Stone sculptures are very rare. But instead of that, we can find out of wooden sculptures. Mostly they are made out of teak wood. So every temple is very, lot of panels are there, wooden sculptures. Also, it is painted by with natural color. But nowadays, we don't know exactly how, what are the colors used, as it is already dyed. And also a lot of influence from, these are interlinked, the wooden sculptures, the Kerala mural painting, the Kalamazhuthu floor pictures of Kerala, the Kudiyattam, the dance drama of, Sanskrit dance drama of Kerala, Kathakali, Tholpavukuthu, all are interlinked with the styles. We don't know exactly from which it is gone, the styles taken from in, from that all, this. So when we closely study the body painting, the Kalamazhuthu, the wooden sculptures, we can easily find a lot of interconnection. Well, sir, please show some images of the Peyyam face painting, body painting. Sir, first we tell you about Kalamazhuthu, sir. First we tell you about Kalamazhuthu, both, any, both. Both. Can. Both. This is called Kalamazhuthu in Kerala. Malayalam, this is called Kalamazhuthu, Dhuli Chitram.
they are using the natural color powders, not same as mural painting. These are some turmeric powder, rice powder, beef powder. Then all different kalams are different done by different communities. Bhagavathi kalam, Bhadrakali kalam, Naga kalam, Vettakir Magan kalam. So these are done by different communities as a part of ritual. So by using the natural color powder, they draw the kalam, do some puja, and the same night they will remove the kalam, destroy the kalam. This is a Naga kalam. Done by the Pulluva family, this is a Shakti Bhadra in conjunction with the Tantric Puja. This is also a Naga Kalam, Bhadrakali Kalam, also Bhadrakali Kalam. This is a Tayyam. The body painting and face painting of Tayyam are very this one, the photograph on Padayani. So nearly 350-400 Tayyams are there. We can find out different styles of painting on face, drawing on face, different types of lips, the eyebrow, eyes. Very sharp and delicate lines are there. So all are by using natural colors. Tayyams are very popular in North Malabar area, in Kannur, Kasaragod area. So this is a brief introduction about Tayyam and Kalamezhuthu. Kalamezhuthu is still very popular in Kerala, done by different communities in different temples in Kavu, Bhagavathi temple or in Naga Kavu. Different types of kalams are the Tiyattu kalam, Bhadrakali kalam, Vettakkiru Magan kalam, Naga kalam, Mudiyettu kalam. So these are all are done by different communities as a part of their puja, their ritual. Still it is very rich, very popular. And Tayyams in North Malabar area. This also very popular. When we study deeply, study about the body painting or face painting of Tayyam. It's a big area, vast area. All are nearly 354 Tayyams are there. So each and every one, so the style is different. The body painting style is different. The eye, face painting style is different. The color pattern is different. The eyes are different, lips are different. So all are closely associated, connected with the mural painting and this face painting systems. And then, sir, I will. Yes. Okay. This one. அடுத்த படியாக கேரளத்தில் இருக்கக்கூடிய மரச்சிற்பங்களை பற்றி நமக்கு கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்னார்கள். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கல் சிற்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் கேரளத்தில் கல் சிற்பங்கள் அரிதாகவே காணப்பட்டு சொல்லிவிட்டு அந்த மரச்சிற்பங்களின் மீது ஓவியங்களை தீட்டுகிற ஒரு மரபு மிகச் சிறப்பாக இருந்தது என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கான சான்றுகள் இப்பொழுது கேரளத்தில் மிகவும் குறைந்துவிட்டது என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். என்றால் ஒரு மரத்தின் மீது வண்ணம் தீட்டுவது என்பது ஒரு தனிப்பட்ட கலை. அதற்கு பிறகு மற்ற நிகழ்த்து கலைகளோடு, அதாவது பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸோடு இந்த வண்ணம் தீட்டுகிற மரபு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கிறது. அதற்கு அவர்கள் நமக்கு இரண்டு உதாரணம் காட்டினார்கள். ஒன்று களம் எழுத்து. களம் என்றால் நிலம்,
நிலத்தில் எழுத்து என்பது ஓவியம் என்றுதான் மலையாளத்தில் குறிக்கப்படுகின்றது. நிலத்தில் வரைகின்ற அந்த களமெழுத்து மரபு, அதிலே வந்து எல்லாம் பெரும்பாலும் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி அதை மிகவும் சிறப்பாகவே கேரளத்தில் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு ஒரு சமூக பிரிவினரும் அவரவருடைய ரைச்சுவல்ஸ், அந்த பூஜை வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்ப பலவிதமான களமெழுத்து முறைகள் கேரளத்தில் இருக்கு என்று சொன்னார்கள். ஒரு முக்கியமான செய்தி, களமெழுத்து பற்றி நம்முடைய நவராத்திரி விழாவிலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 11 அன்று மணிகண்டன் என்கிற ஒரு கலைஞர் நமக்கு அதை பற்றி வந்து பார்க்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதற்கு பிறகு செய்யம் என்கின்ற ஒரு ஒரு கலை வடிவம், அது வடக்கு மலபார் பகுதியில் மிகச் சிறப்பாக இருந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட அந்த வகைகள் இருக்கின்றன. அதாவது பாடி பெயிண்டிங், அது மெய்யெழுத்து, அவர் மெய் மெய் என்றால் உடம்பு, மெய்யில் எழுதப்படுகின்ற ஓவியம் சொல்கிறார்கள். அது கூட பலவிதமான வகைகளை கொண்டு கேரளத்தில் முன்வைத்தார்கள். சொல்லிவிட்டு இவ்வாறு அன்னம் தீட்டுவது என்பது சுவரோடு மட்டுமல்லாமல் சிற்பங்களுக்கு மட்டுமல்லாமல் வெவ்வேறு நிகழ்ச்சி கலைகளிலும் நிலத்திலும் கூட மனித உடலை கூட வண்ணம் தீட்டுகின்ற மரபு கேரளத்தில் சிறப்பாக இருக்கிறது என்ற கருத்தை அவர் இப்பொழுது அடுத்த டாபிக் வந்து செல்வார். കേരളത്തിലെ ചിത്ര പാരമ്പര്യം പരിശോധിച്ചാൽ, നമ്മുടെ ചിത്ര പാരമ്പര്യം കേരളത്തിൽ മാത്രമല്ല ലോകത്തെവിടെയും പരിശോധിച്ചാൽ നമുക്ക് കാണാവുന്ന ഒരു പാരമ്പര്യങ്ങൾ, മുഖത്തെഴുത്ത്, നെയ്യെഴുത്ത്, നിലത്തെഴുത്ത്, ഇതെല്ലാം പൊതുവായിട്ട് കാണുന്നതാണ്. മുഖത്തെഴുത്ത്, നെയ്യെഴുത്ത്, നിലത്തെഴുത്ത്, ചുമരെഴുത്ത്, ബോഡി പെയിന്റിങ്, ഫേസ് പെയിന്റിങ്, ഫ്ലോർ പെയിന്റിങ്, ആൻഡ് മ്യൂറൽ പെയിന്റിങ്. These are different four different types of style of drawing. These four are very common in Kerala, or popular in Kerala. Mugatheluthu, meyeluthu, neeluthu, chumareluthu. And so this is about the tradition of mural tradition and interlinked connection. And the people of Malayalam and the Tamil speaking region had a very close cultural linkage from Sangam period onwards. From Sangam period, Kerala is a part of Tamil Nadu and closely connected, associated with literature and art. So that it is common. There is a difference between Tamil or Malayalam. And also in the case of mural painting also, a lot of influence. Kerala Chitrangal Kuruvadu Swadhinam. തഞ്ചാവൂർ ചിത്രങ്ങളിൽ നിന്നും, ലേ ചിത്രംവാസ ചിത്രങ്ങളിൽ നിന്നും, കാഞ്ചീപുരം ചിത്രങ്ങളിൽ നിന്നൊക്കെ വളരെ സ്വാധീനം ഉൾക്കൊണ്ട് വളർന്ന് വികസിച്ച ചിത്രകല ശൈലികളാണ് കേരളത്തിലുള്ളതെല്ലാം. അപ്പൊ അത്തരമൊരു ശൈലിയിൽ വളർന്ന ഒരു പാരമ്പര്യത്തിൽ, വളരെ സമ്പന്നമായ ഒരു പാരമ്പര്യം ദക്ഷിണേന്ത്യയിൽ നിലനിന്നു. പക്ഷെ മറ്റു പല സ്ഥലങ്ങളിലും അത് നിന്നു പോയപ്പോൾ കേരളത്തിൽ വളരെ സജീവമായി തുറന്നു വന്നു. കാഞ്ചീപുരത്തും അല്ലെങ്കിൽ തഞ്ചാവൂരിലും എല്ലാം ആ ശൈലി നിന്നു പോയപ്പോൾ കേരളത്തിൽ വളരെ സമ്പന്നമായി. ഫ്രം 14th to 18th century, the mural painting tradition are developed in Kerala. It flourished. It's a golden age of Kerala murals. Then the arrival of Vasco da Gama in 1498 in Calicut, Kapad. There's another change in Kerala history. But the Portuguese people, they are not interested in art or culture. They just come for the trade, they rule. But that period there is no development of art. They find some artists, but that time there is no artist in Kerala as their needs. They want to draw some flora and fauna of Kerala, but some Portuguese people search to find try to find out some artists, so they cannot find out artists. They say that the same period the Mughal rulers are there in North India. That time the culture changes. Lot of influence from Persian artists, lot of artists from Persia comes to India. In their court, they start painting. The connection with the Indian artists and the Persian artists, another style developed, the Mughal painting style is developed. The different styles of painting schools are started in North India. The same period, we are in the mural tradition. So, and then Dutch come, and then Britishers. But here we cannot find that miniature tradition. Paper is not available in Kerala, in South India at that time. It is very easily available in North Indian areas because of the Mughal rulers. So same period we are in, but in Tamil Nadu,
some slight change will be there because of the Maratha influence, the Mysore influence, the Tanjavur painting style is developed. So it will come. When the British rule pervaded the Indian subcontinent, company painting style acquired more significance as the British people were curious to depict us in South India. After the Mysore Wars in 1979, Tanjavur became a famous district under Madras Presidency, where the artists painted and sold the works. East India Company employed local artists to document the needful things, therefore, which the European technique, perspective, and methods of composition were used. More artists from neighboring places were migrated to Tanjavur. Tanjavur glass paintings were popular after the fall of Srirangapatnam. Many artists from Mysore who studied the technique of glass painting from Chinese migrated to Tanjavur, and these professional painters were mostly from Raja caste of Andhra Pradesh. The Western way of showing illusion of reality in art became powerful communication style in Devi Verma. Devi Verma's academic naturalism, yes, in an element of grand romanticism too, with which the atmosphere of the myth and classical poetry has become more sensual and possible reality in romantic times. The introduction of oil medium in India was a crucial factor for him to capture the grand atmosphere of the myths. For the density and the brightness of the medium were exploited to the maximum by Devi Verma, who mastered it almost by self-teaching. And perhaps the study of modernity in art in India begins with Devi Verma, according to many art historians and critics. The modern tradition starts begins with Devi Verma's style. So this is the in Tanjavur area that Tanjavur painting, Mysore painting influence Tanjavur painting is developed. The same period in Kerala, Devi Verma's popularity has become more popular all over India. And that style is very common. Slowly the mural style stops. Devi Verma styles become more popular. They used to use the canvas oil color painting. People are attracted to the Devi Verma style. So Varensar will show the some images of Devi Verma. Devi Verma paintings are very popular in Kerala, not in Kerala, but all over India and abroad also. And he depicted the Indian themes in Western style. And one another important thing is Devi Verma starts the printing press in Lonavala near Pune. He started to print the painting. That's also first in India. He appoints some foreign persons to the technicians. They start to print. The litho prints are become very popular. And people, they can buy the prints instead of the painting. And all over India, it is very popular, the litho prints published by Devi Verma Press, Lonavala Press. Still, we can find this type of prints in some houses or some cultural centers. And Devi Verma's brother, Dama Verma, is also very famous painter. He started the Maveri College of Arts.
And in that period, totally that style is tradition style is stopped. They become prominent. The Verma series become more prominent. And the, at that time, some artists from Bengal school, they are against this style, the European method, European style. They started, they want to stay on the Indian tradition. Some few artists, Abhinandan Tagore. Devendranath Tagore, Abhinandan Tagore, they are come forward to protect this their art form, their tradition. And then again, on another moment, with the help of Jamini Roy, Amardas Shahgil, New Bengal School, they want to stick on their culture, their identity. They want their own identity. We have a rich culture. We have a clear identity. We follow that rules, not follow the Western style. So in that way, the other schools are developed. It's a part of art education. At the same time, the art education is very important in India. So we'll just read the matter. Along with the new pattern of education, art also became a major subject in the curriculum, introduced by the British with the help of some progressive Indians. By about the middle of the 19th century, art schools in different parts of India were started. The first proper art school was the Calcutta Mechanics Institution and School of Arts, founded by Frederick Carbon in 1839. So first they started a school in Calcutta. They want to do the, this is just for the mechanical support. They want to draw some instruments, drawings of the instruments, something like that. In 1850, Alexander Hunter took initiative to establishing an art school in Madras, which later became the center for new art in the southern region. JJ School of Art was initiated by Jamshedji Jijibai and industrialist in Bombay in 1851. In 1873, one fine arts school is started in Trivandrum. So these are the most prominent art schools in Calcutta, and one in Madras, and one in Bombay, and one in Trivandrum. British art education molded according to the South. The British just follow their academic styles. British art education molded according to the South Kingston School of England model, imparted instructions in the freehand drawing, geometrical drawing, model sketching, etc., which were thoroughly technical and scientific. So this type of these institutions are started. Different schools are developed in different area. In Madras, it become more popular, that moment, because of the K.C.S. Panikkar, the founder, the principal and the eminent artist. He's from Kerala. He's the principal of that college. He's become a part of Bengal art movement and starts a new school. They want to stick on the Indian identity. So a lot of other students, their senior students, follow this style. Are all become very famous in Indian contemporary art field. Few of them are very still alive in Kerala and Tamil Nadu in Andhra. Most of the artists, they Dhanabal, Adimoolam, M.V. Devan, T.K. Padmini, lot of artists, Damodaran, A.V. Haridasan, C.N. Karunagaran, A. Shankaran Nair, many artists are there. They have become very famous in contemporary art field because of the influence of K.C.S. Panikkar. And also he started Cholamandalam in Chennai. That's the center of painting. Still few artists still working in Kerala. Sir, your mic is muted, sir. Okay. So after that, a lot of art movements started in from Baroda, progressive art movement. So this is a brief introduction about the Kerala tradition and the modernism.
still that is continuous. But everywhere the tradition will be, tradition will stick there, tradition is there, parampariyam tirichariyukondu parampariyathe arinjukondu promote cheyyappettathanalla. രേർമ ചിത്രങ്ങളും പാരമ്പര്യം ഉണ്ടായിരുന്നു, ട്രഡീഷൻ ഉണ്ടായിരുന്നു. മദ്രാസ് സ്കൂൾ ചിത്രങ്ങളിലും നമ്മുടേതായ ഒരു പാരമ്പര്യവും ഒരു നമ്മുടെ ശക്തിയും ശൈലിയും എല്ലാം ഉണ്ടായിരുന്നു. അത് ഉൾക്കൊണ്ടുകൊണ്ടാണ് ആധുനികതയെ അവർ സ്വീകരിച്ചതെല്ലാം. So these are done by K.C.S. Panikkar. We can see the Indian context, Indian Indianization, Indian in the the bold lines are very important. Lines are very important in Indian painting. Bold and delicate lines that we can see in his painting also. The bold outline. So, okay. So this is a brief history about the Kerala painting and our culture. Anything you want to more explanation, we can discuss the preparation of the wall, preparation of the color. I not just read it, not explain much. And also one documentary is there. I think just sent to Varun sir. In that documentary, clearly mentioned. It shows the preparation of color, preparation of wall, everything is there. Anybody wants to share, he will send to those who are interested. So this is about Kerala mural tradition and the culture. Not Kerala mural tradition, the Cape. Pardon? Sir, may it translate the yes, yes. This, the new issue, yeah. Sir, you said, yeah. About. அதேபோல திரு கிருஷ்ணகுமார் சொல்லும் பொழுது தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் இருந்த மிக நெருங்கிய வரலாற்று தொடர்பை சொன்னார்கள். 14ஆம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையில் தான் கேரள சோரோவியங்களுக்கு கோல்டன் பீரியட் என்று கருத்தை சொன்னார்கள். அதன் பிறகு வாஸ்கோடகமா கேரள கடற்கரையில் வந்து இறங்கிய பொழுது அங்கு நிலைமைகள் மாறத் தொடங்கி என்ற கருத்தை முன்வைத்தார்கள். மேற்கு ஐரோப்பாவினுடைய ஓவிய பாணிகள் கிழக்கிந்திய கம்பெனிகள், அது போர்ச்சுகீசியர்களோ டச்சு நாட்டுக்காரர்களோ இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள் யார் வந்து இங்கே பெரும்பாலும் எல்லாருமே மேற்கு கடக்க தான் வந்து முதல் இறங்கினார்கள், குறிப்பாக கேரளத்தில். எனவே கேரளம் மாடர்ன் பீரியட் சொல்லும் பொழுது ஐரோப்பாவினுடைய தொடர் முதல் கேரளத்துக்கு வந்த கருத்தை நாம் கருத வேண்டிய சூழல் இருக்கின்றது. அதே போலவே வடக்கிலே ஈரானிலிருந்து பெர்ஷிய நாட்டு அங்கே இங்கே ஐரோப்பிய கலைபாணி இங்கு உள்ளே வருகின்ற அதே காலகட்டத்தில் வடக்கு இந்தியாவில் பெர்ஷியன் ஆர்ட் ஃபார்ம் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருந்து என்று கருத்தை முன்வைத்தார்கள். அதற்கு தென்னிந்தியாவிலே தஞ்சாவூர் ஒரு முக்கியமான கேந்திரமாக கலைப்படைப்புகளுக்கும் கலைப்படைப்பின் விற்பனைக்கும் முக்கியமான கேந்திரமாக என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு ஆயில் பெயிண்டிங் அந்த வரலாற்றை சொன்னார்கள். கேரளத்திலே அந்த ஆயில் மீடியம் இன் பெயிண்டிங் அதை பயன்படுத்தியவர்களே ரவிவர்மா அவர்கள் மிக முக்கியமானவர் என்ற கருத்து அவர்கள் முன்வைத்தார்கள். கேரளத்தை பொறுத்தவரையிலும் அங்கே மாடர்ன் ட்ரெண்ட் என்பது மாடலிசம் என்பது ராஜா ரவிவர்மா அவர்கள் ஓவியத்தோடு தொடங்குகிறது என்று நாம் கருத முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர் சகோதரர் ராமவர்மா அவர்கள் மிகச்சிறந்த ஓவியர். அவர் உருவாக்கியதுதான் மாவேலி கரையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் என்பது. அதன் பிறகு அவர்கள் பெங்கால் ஸ்கூல் அதாவது கல்கட்டாவில் பெங்கால் ஸ்கூல் வந்து அந்த இந்தியன் ட்ரெடிஷன் இந்திய மரபை அதிகமாக நாம் பின்பற்ற வேண்டும், நம்முடைய அடையாளத்தை நாம்
காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அங்கே மிகவும் அங்கே கலைஞர்கள் வலியுறுத்தினார் என்ற கருத்தை சொன்னார்கள். அதன் பிறகு சென்னையிலே சென்டர் ஃபார் நியூ ஆர்ட் வந்தது. இவர்கள் தான் ஓவியத்திலே வந்து ஐரோப்பிய பாணிகளை அதிகமாக கொண்டு வந்து கலையிலே புதுமையான வடிவங்களை கொண்டு வரும் என்ற கருத்தை அதிகமாக கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த இரண்டு விதமான அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் இந்தியாவில் இருந்தது, வடக்கிலே பெங்காலும் தெற்கிலே சென்னையும். அதன் பிறகு பிரிட்டிஷார்கள் நம்முடைய எல்லா கல்வி முறையிலையும் அவருடைய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள், அதாவது நியூ பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். அதே போல கலையை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற பள்ளியில் அவர்கள் உருவாக்கினார்கள். அவர்கள் உருவாக்கியதுதான் சென்னையிலே இருந்த பள்ளி, கல்காவத்தில் கல்கட்டாவில் அமைந்த பள்ளி, அதே போல பம்பாய் நகரத்தில் திருவனந்தபுரத்தில் ஆகிய நான்கு முக்கியமான ஓவிய கல்லூரிகள் அவர் காலத்தில் அமைந்த கல்லூரிகள் தான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு, அதன் பிறகு இவ்வாறாக நவீன மயம் எவ்வாறு பாரம்பரிய ஓவியத்தோடு சேர்ந்து முரண்பட்டு வந்த என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்து விட்டு இப்பொழுது அடுத்தபடியாக அடுத்த கருத்து செல்ல இருக்கின்றார்கள். எஸ் சார், யூ கேன் ப்ரோசீட் சார். ஓகே, ஐ திங்க் யூ கேன் ஷேர் த டாக்குமெண்ட்ரி. எனிபடி வாண்ட்ஸ் டு டெல், யூ கேன் ஷேர் த டாக்குமெண்ட்ரி. ஓகே 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 சார், ஐ வில் ஷேர் த டாக்குமெண்ட்ரி சார். அண்ட் yeah, this is about the mural tradition, mural history. It's a part of culture. When we study about the cave painting, we go through the cave paintings of Kerala or Tamil Nadu, Kerala, the mural tradition, and also the connection with the Kanchipuram murals and Pallava murals, Chittanavasal murals, Debakshi murals, Vijayanagara murals, and the close association with the other styles, and the floor pictures of Kerala, and the body painting, face painting. Now, these are all are interlinked. When we say the first experience, these are all are connected. So when we, again, we go deeply, we can find lot of styles, lot of, it's a big, all are very, very big area. When we study about the rock paintings, the historic rock paintings, it's a big, vast area. When we study to start the tribal painting, it's also a very big area. So another important thing is when we study about the palm leaf painting, it's very rich in North Indian, Orissa, in Bengal, in Mysore, in Karnataka also. The palm leaf paintings are very famous, very popular. In Orissa, it is very famous. In Bengal, Assam. But in Kerala, find only very few evidences are there. The palm leaves are there. Texts are there, but a lot of palm leaf texts are there. But in connection with the painting, we find very few. But in the Vijayanagara period or in the Hoysala period, we can find a lot of palm leaf in different subjects with the help of drawing or painting. You can find in Orissa also, you can find a lot of Kaliyola Grandangal. But in Kerala, it is very rare. So one book, it is called Chitra Ramayanam. It is done, it is a 15th century palm leaf text. Now it is in the Trivandrum Manuscript Library. Only 147 pages are fine now. Most of them are damaged, but still it is well preserved in Manuscript Library. So it is an ancient, very old Malayalam languages we can see, we can read. But some drawings are there, very powerful drawings are there, not painting, very simple drawing. It is simple, but more powerful. We can find the influence of mural style on that drawing. So please show that images, the palm leaf. Okay, I will show that. These are very small paintings, very only 2 inches, 3 inches maximum size. The queens, the pregnant queens. And some Mandara. We can find some letters, very old Malayalam
pictures. So when we study the painting, we can easily find out some peak of feather on the top of Rama's hair. Normally, peak of feather is for Krishna, but in this manuscript, in this context, they want to identify with other brothers who is Rama. So then artist very clearly shows there some peak of feather on the top of Rama's hair. So that's the creativity of the artist. Normally, peak of feather is for Sri Krishna. But the artist uses here because we can easily identify who is Rama. So this style is not very, we can, maybe it is popular, we don't know clear evidence, but compared to Mysore or Hoysala or in Vijayanagara or in Orissa, it is more, not much popular. The same time that mural paintings develops. And so this is the brief history, and then after Devi Varma, he says, we discuss about this after Devi Varma. Our tradition slowly stops, and also in 1971, in Guruvayur, there were a lot of old murals. In 1971, there is a big temple fire happened. All the paintings are lost. And that time, the government and the Devasthanam authorities wants to revive or protect this art form or preserve this art form. They find, these are some artists. Then they very clearly easily understand. Experienced artists are very few, very less. Then there's a serious discussion about to protect this art form, how to preserve this art form. Then in 1989, the Devasthanam starts a new school, new institute in promoting or preserving this. They started a school for promoting or protecting this art form for studying, and they appointed Mammiyur Krishnakutty Nayar. He is the last traditional artist of Kerala as the principal of that institute. Then they revived this. He is the last traditional artist. He knows the technique methods, how to prepare the wall, how to prepare the color. Everything is, he's an expert artist. A disciple of Achyut Nayar and Pulakat Raman Nayar. He's come from a very rich tradition. Not father to son tradition. There's no family tradition here. But in 1989, Devasthana starts new school, then with the help of a good syllabus and also a government approved course. And I joined as a first year student in that institute in 1989 and completed the course in 1994. In that way, the government and Devasthana protect this art form. Through Mammiyur Krishnakutty Nayar, they study, they give a lot of knowledge to the students how to preserve this art form, how to protect this art form, how to preserve the color, how to make the color, how to prepare the wall. So in that way, the institute starts. Still, it is going on, become more popular at present. After 30, 32 years, it is still very popular in Kerala and also in India. Different mediums are fine. New themes are going to, they are doing some new themes. Lot of experience are going on. Experiments are going on. So this is a brief history of Kerala mural tradition and other relationship and our institute. How they start to merge Chitra Patana Kendram. Chitra Kala, Kerala Thiru Samrakshithu Nirthi, Chitra Parambariyathe,
നഷ്ടപ്പെട്ടു പോയൊരു പാരമ്പര്യത്തെ നേരത്തെ പറഞ്ഞു ചുമരിൽ വരയ്ക്കുന്നതിനപ്പുറം മരങ്ങളിൽ ചിത്രം ചെയ്യുന്ന രീതി പൂർണ്ണമായിട്ടും നഷ്ടപ്പെട്ടു പോയതാണ്. അത്തരം ഒരുപാട് പാരമ്പര്യങ്ങൾ നഷ്ടപ്പെട്ടു പോയിട്ടുണ്ട്. അപ്പൊ ഇന്ന് എങ്ങനെ ചുമചിത്ര പാരമ്പര്യം സംരക്ഷിക്കാമെന്നൊരു ഉദാഹരണമായിട്ട് പറയാവുന്ന ഒരു കാര്യം കൂടിയാണ് ഈ ഒരു ചിത്ര പാരമ്പര്യത്തെ നിലനിർത്തിയത്. ഇതിലും നമുക്ക് ആധുനികത കാണാം, പുതിയ പുതിയ വിഷയങ്ങൾ വരുന്നു, പുതിയ രീതികൾ വരുന്നു. സോ ഇൻ ദിസ് വേ ദിസ് ഇസ് ടോപ്പിക്, ദ എവല്യൂഷൻ എക്സിബിഷൻ ഓഫ് മ്യൂറൽ പെയിന്റിംഗ് ആൻഡ് ദ അദർ ലീഡർഷിപ്സ് ദ മോഡേണിറ്റി. സോ എനിത്തിങ് ഈസ് മോർ വി ക്യാൻ ഷെയർ. Sir, now the time is 5:35. Okay. Shall we end the program by 5:50, sir? Because 6 o'clock on Navaratri program has to be started. Okay. Yes, okay. How we can proceed now, sir? From now, shall we go for the question answer? Yeah, anything, sir, we can discuss. We can... അറിയുന്ന ചിത്രങ്ങളെ പറയാം, അറിയാവുന്ന കാര്യങ്ങൾ സംസാരിക്കാം, ഡിസ്കസ് ചെയ്യാം. ഓക്കെ സർ, ഇങ്ങനെ കൂടിയ നിഗഴ്ചിയിലെ കടന്നു കൊണ്ടിരിക്കുന്ന പയനാളുകൾ ஆடியன்ஸ் இதுவரைக்கும் பேசியதை ஒட்டி உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் முன்வந்து கேட்கலாம். உங்கள் பெயரை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் பதிலளித்து ஒரு 15 நிமிடத்திற்கு ஒரு கேள்வி பதில் செஷனா கொண்டு போகலாம். என்னோட பேர் வந்து சுந்தர்ராஜ். வணக்கம் வணக்கம். என் பேர் சுந்தர்ராஜ். ஃபோர் டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் சொன்னீங்கல்ல, ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங். ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங், அத மறுபடியும் அந்த ஃபோர் பெயிண்டிங்கோட நேம் சொல்ல முடியுங்களா? ஃப்ரெஸ்கோ பியோனோ. ஃபோர் டைப் ஆஃப் ஃப்ரெஸ்கோ பியோனோ, ஃப்ரெஸ்கோ சீகோ, டெம்பரா, கிராஃபிட். இதுல இந்தியால யூஸ் பண்ணது எது சார்? ஃப்ரெஸ்கோ சீகோ. உள்ள வரைக்கும் பெயிண்டிங் வந்து உள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வருங்களா? ஃப்ரெஸ்கோ சீகோ எல்லாம் வால் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல் இஸ் ட்ரை ப்ரிப்பரேஷன். பெட் அல்ல, பெட் வால் அல்ல. நம்ம இந்தியன் டீர அஜந்த ஃப்ரம் அஜந்த இட் இஸ் ட்ரை ஃப்ரெஸ்கோ. இட் இஸ் கால்ட் ட்ரை ஃப்ரெஸ்கோ. ஃப்ரெஸ்கோ ப்ராப்பர். ஃபர்ஸ்ட் வி ப்ரிப்பேர் த வால், தென் வால் த ஆஃப்டர் த வால் இஸ் ட்ரை, தென் வி ஸ்டார்ட் த பெயிண்டிங். திஸ் இஸ் இந்தியன் மெத்தட். ஓகே சார். பிகாஸ் வி கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் கலர் அப்ளிகேஷன், லாட் ஆஃப் ஃபைன் ட்ராயிங்ஸ் ஆர் தேர். சோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரை வால். Okay. Line is very important from Ajanta to Chola or Kerala. The line drawing is very prominent. Yeah. Maybe same vandu Narthamalai painting oda same nenaikiren. Adoda same style. Chola, Kanjipuram, same style is there. Bakshi, Sitanavasal, Kerala. Lot of influence, interrelation is there. Lot of connection is there. South Indian painting. I see the tradition from Ajanta. But we have our own culture, our own style, South Indian style. വിജയനഗര, ലേബാക്ഷി, ബാദാമി, എന്താ ചിത്രണവാസൽ, തഞ്ചാവൂർ, കാഞ്ചീപുരം, കേരള. ഓക്കെ സർ, താങ്ക് യു. ഓക്കെ, താങ്ക് യു, താങ്ക് യു. വേറെ ഏതാവും കേട്ടു. ഹലോ സർ. പറയൂ. பண்ணக்கூடிய சுவர் ஓவியங்கள்லாம் இயற்கை வண்ணங்களை வச்சு பண்றாங்களா? Yeah, still we are doing the natural colors because I explained about it is connected to the wall. It is applied only on the prepared wall. Natural colors are for the walls, not for canvas or not for paper. In canvas, we will apply the acrylic color or other medium. On paper, it is watercolor or acrylic color. But in wall, there is a prepared wall is needed for natural color.
that's only the place we can apply the natural color, because these are closely connected, the wall preparation, the colors. There is a rough plastering and a smooth plastering and the application of color. These are all are very closely connected. So if you want to apply a natural color, number three, there's a prepared wall is needed. It's not stick on the canvas, not stick on the paper. So still we are practicing. We have available space. We'll prepare the wall and do the painting in temples also. Is it clear? Okay. Hello. Sir, Yel Murugan, sir. அஞ்சு பஞ்ச வர்ணம் prepared wall, after the prepared wall, we'll apply the lime coating, lime with tender coconut water. This is the white color, white base. Then yellow color, yellow from stone, red color from stone, green from the juice of neelamari, neelamari chedi, ilachar, neelamari, and black, karappu vara, enna kari, lamb soot, ginger oil soot. Total five colors, but white is the base. There is no white color. Only four colors are used, white is the base, but totally it is called panchavarnam, five colors. Okay, clear? Sir, thank you, sir. Clear. Sorry. Good evening, sir. First of all, I'd like to thank everyone for this opportunity. Also, I'm having a doubt. The thing is that you said five types of mala, no, sir? In the architecture basis. So, can you repeat the five types of mala? And the second question is that if I want to learn Kerala mural painting means, is there any book which will help me to learn more related about that and for the practical application and everything, both in Tamil and in English? Yeah. So, what is the second? I don't clear. So the first question is okay. Second question is there any book which you can recommend us about the practical application of all the things about preparation of all mural and color and everything in Tamil and in English. Okay. I'll repeat the question in Tamil for others to understand. Just a second. Yes. In the vaipu kuduthadhukku ellarkum nandri. அவர்கிட்ட வந்து அஞ்சு டைப் ஆஃப் மாலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, அதை நான் திருப்பி கேட்டிருக்கேன். அண்ட் ரெண்டாவது க்வெஸ்சன் என்னன்னா, கேரளா மியூரல் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கணும்னா எந்த மாதிரியான புக்கை வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்காக, வால் ப்ரிப்ரேஷன், கலர்ஸ், அந்த மாதிரி தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஏதாவது புக் இருந்தா சொல்லுங்க சார்னு கேட்டிருக்கேன். தேங்க்யூ எவ்ரிவன். പഞ്ചമാല എന്നത് ഫൈവ് മാല ഇസ് എ പാർട്ട് ഓഫ് ആർക്കിടെക്ചർ. When we see a temple sanctum sanctum, outer walls on the top, the below panel is the painted wall. It is called Chitramala. On the top there is a small white flowers. It is called the garland of small flower Vanamala. And then one garland of birds, parrots, which is called Pakshimala. Then small human beings, dwarf human beings, is called Bhudamala. And then some animal forms, they are fighting, they are quarreling, they are sleeping, enjoying. It's called Mrigamala. These are the five malas, Mrigamala, Bhudamala, Pakshimala, Vanamala, Chitramala. Chitramala is the painting area. It's a now it is a round shape Srigovil or square type Srigovil. You can see around the Srigovil. This Chitramala, five mala, Chitramala, Vanamala, Pakshimala, Bodhamala, Mrigamala, five malas.
It's okay. First. Okay, sir. Thank you. Then I have a clear drawing. Otherwise, I'll show you. I'll maybe it is in the documentary. And then about mural. There's one book by A. Ramachandran, Painted Abode of Kerala. Maybe I don't know exactly. Some photographs are there. There is no text about the preparation of full technique, Kerala technique. One book is Jayanda Chakravarti. One book is the Tales and Techniques of Mural Painting. It's by Jayanda Chakravarti. And then one North Malabar Murals by K.K. Mara. And one book in Malayalam and one in English, Murals of Kerala by Dr. M.G. Sachibhushan. I think it's very difficult for you to, I will please contact Valavan sir. You want more details, I will send to you by mail or by post about the methods and techniques. Otherwise, I will share with Valavan sir. You can collect from Valavan sir. Okay, sir. Thank you so much. Thank you. Hi sir, namaskaram. Namaskaram. Namaskaram, I am from Kanyakumari. Yeah. Chandralala rendu peru. Ee expressions pathi parangille mural satyam vayanagam nagaram misram. Idile misrathine pathi korchu parayan. About misram. Satyam satyamayathu realistic aanu. Reality. Yes, nammal orikkalum Indian painting satyam varunnilla. വരുന്നുണ്ട് ഫുൾ അങ്ങനെയല്ല. അപ്പൊ നമ്മൾ നിലാവ് നിലാവായിട്ട് വരയ്ക്കുന്നില്ല. രാത്രി ഇപ്പൊ നമ്മൾ ഇന്ത്യൻ പെയിന്റിംഗിൽ ഇപ്പൊ രാത്രി വരയ്ക്കാൻ, വെസ്റ്റേൺ പെയിന്റിംഗിൽ ചിലപ്പോൾ നിലാവ് നിലാവായിട്ട് വരയ്ക്കാം, ചന്ദ്രം വരയ്ക്കാം, ചന്ദ്രക്കല വരയ്ക്കാം, ഒക്കെ വരയ്ക്കാം. അല്ലെങ്കിൽ നമ്മൾ ബ്ലാക്ക് കളർ ബേസ് നിലാവ് വരയ്ക്കാം. നമ്മൾ വളരെ അപൂർവമായ കളർ, നാലോ അഞ്ചോ കളറുകളേ ഉള്ളൂ. പെയിന്റിംഗിലും കേൾക്കാണ്ടോ? സൗണ്ട് കേൾക്കാണ്ടല്ലോ അല്ലേ? കളർ പോയതാണ്. കേരള പെയിന്റിങ്ങില് അല്ലെ, ഇന്ത്യൻ പെയിന്റിങ്ങിലല്ല, മിനിയേച്ചറിലാണെങ്കിലും മ്യൂറൽസിലാണെങ്കിലും അജന്തയിലാണെങ്കിലും ഒക്കെ വളരെ മിനിമം കളറുകളേ ഉള്ളൂ. നമുക്ക് നട്ട് ഉച്ച വരയ്ക്കാൻ പറ്റില്ല, രാവിലെ വരയ്ക്കാൻ പറ്റില്ല, നിലാവ് വരയ്ക്കാൻ പറ്റില്ല, എല്ലാം ഒരു ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ വരയ്ക്കും. പക്ഷെ നമ്മുടെ സമയം കാണിക്കാൻ വേണ്ടി ചിലപ്പോ ഇപ്പൊ രാത്രിയാണ്, ഇപ്പൊ ഒരു യക്ഷി ചിത്രമാണ്, യക്ഷി നിൽക്കുന്ന രാത്രിയാണ്. അപ്പോ രാത്രി കാണിക്കാൻ വേണ്ടി സെയിം കളർ ഉപയോഗിച്ചുകൊണ്ട് നമ്മൾ രാത്രിയിലെ ചില മോട്ടീഫുകൾ ഉപയോഗിക്കുന്നു. രാത്രി പറക്കുന്ന പക്ഷികളും രാത്രി വിരിയുന്ന പൂക്കളും വരച്ചുകൊണ്ട് ബോഡി ലാംഗ്വേജ് നമ്മൾ പല നിലാവ് കാണിക്കാൻ നിലാവത്ത് വിരിയുന്ന പൂക്കൾ കാണിക്കും. അല്ലെങ്കിൽ ഇപ്പൊ കാലം കാണിക്കും, മഴ കാണിക്കാൻ, മഴയത്ത് നടക്കുന്ന ചില സംഭവങ്ങൾ കാണിച്ച് മഴ കാണിക്കും, മഴക്കാലം കാണിക്കും. അത് വളരെ റിയലിസ്റ്റിക് അല്ല, ഒരു ഭാവാത്മ സത്യമല്ല, സത്യമായിട്ട് നമ്മൾ കാണിക്കുന്നില്ല. അപ്പോ സത്യം, വെസ്റ്റേൺ പെയിന്റിംഗ് പൂർണ്ണമായിട്ട് സത്യം സത്യം തന്നെയാണ് കാണിക്കുന്നത്. നമ്മൾ കുറച്ചുകൂടി ഡെക്കറേറ്റീവ് ആണ്, ഒരിക്കലും കാണാത്ത രീതികളാണ്. ഡ്രസ്സ് വേറെയാണ്, ഹെയർ സ്റ്റൈൽ വേറെയാണ്, ആഭരണങ്ങൾ വേറെയാണ്, ഒരു കുറച്ചുകൂടി ഭാവാത്മകമാണ്. അപ്പൊ സത്യം വൈനികത്തിലാണ് നമ്മൾ നിൽക്കുന്നത്. സത്യം നാഗരം എന്ന് പറഞ്ഞാൽ നാഗരം കുറച്ചും കൂടി ജനകീയമായിട്ടുള്ള, ജനങ്ങളുമായി ബന്ധപ്പെട്ടതും കുറച്ച്. മിശ്രം എന്നത് ഇതെല്ലാം ചേർന്നതാണ്, സത്യവും ചേർന്നിട്ട് വൈനികം ചേർന്നിട്ടുണ്ട്, മിശ്ര വൈനികം നാഗരവും ചേർന്നതാണ് മിശ്രം. ഇപ്പോ വൈനികമും മിശ്രമം ചേർന്നാണ് നിറയെ വർക്ക്സ് കേരളത്തിൽ. പൊതുവേ അല്ല, ഇന്ത്യൻ പെയിന്റിംഗ് സത്യം വൈനികം എന്ന് പറയും. കുറച്ചും കൂടി അലങ്കരണം ചേർന്നതും ഭാവന കൂടിയതൊക്കെയാണ്, ഭാവാത്മകമാണ് പൊതുവേ. അത് ആണ് ജനകീയം. അതിനൊപ്പം തന്നെ നമ്മൾ മിശ്രം കാണും, മിശ്രവും കാണുന്നതാണ്. ഇത് ചിത്രമോത്ര പുരാണം അല്ലെ, ചിത്രസൂത്രം പറയുന്നതാണ്. ചിത്രങ്ങളെ നാലായി തിരിച്ചിട്ടുണ്ട്, സത്യം വൈനികം നാഗരം മിശ്രം. നമ്മൾ ഫോളോ ചെയ്യുന്നത് വൈനികം ആണ്. പക്ഷെ എന്നാൽ മിശ്രവും നമ്മൾ ഉപയോഗിക്കുന്നുണ്ട് എന്ന് പറഞ്ഞിട്ട് നമ്മൾ അവര് പറയുന്നത് അത്രേ ഉള്ളൂ. ചിത്രസൂത്ര പുരാണത്തിന് വന്നിട്ട് ആദരല്ലേ? ഒരു അറിയില്ല ആരാന്ന്. ചന്ദ്രമോത്ര പുരാണത്തിൽ ഒരു ചാപ്റ്ററാണ് ചിത്ര. ഹലോ, ഓദറിനെ അറിയുന്നില്ല. അത് ഒരുപാട് കാര്യം പറയുന്നുണ്ട്. ഒരുപാട് ആള് ഉറങ്ങിക്കിടക്കുമ്പോ ഒരുപാട് ഒരു ഉദാഹരണമൊക്കെ പറയുന്നുണ്ട്, ഒരുപാട് കാര്യം പറയുന്നുണ്ട്. നേരത്തെ പറഞ്ഞ പോലെ ചിത്രകാരൻ എന്താവണം, എന്തൊക്കെ കാണണം, എങ്ങനെ കാണണം, എങ്ങനെ ജീവിക്കണം, എങ്ങനെ പഠിക്കണം, അതിന്റെ എന്തൊക്കെയാണ്, അതേ നീട്ടം നേട്ടങ്ങൾ എന്തൊക്കെയാണ്, അങ്ങനെ കുറെ പറഞ്ഞു പോകുന്നുണ്ട്. അതിനൊപ്പം തന്നെ പറയുന്ന ഒരു കാര്യം, ഒരു അവസാനം പറയുന്ന കാര്യം, ഒരുപാട് പശുക്കൾ കടന്നുറങ്ങുകയാണ് ഒരു ഗ്രൗണ്ടില്. ഒരുപാട് പശുക്കൾ കടന്നുറങ്ങുന്നുണ്ട്, അതിൽ ഒന്ന് മാത്രം ചത്ത് കിടക്കുകയാണ്, ജീവനില്ല. അപ്പൊ അത് കാഴ്ചക്കാരനെ മനസ്സിലാക്കാൻ പറ്റണം. ഒരു നൂറുകണക്കിന് പശുക്കൾ കടന്നുറങ്ങുമ്പോൾ ഒന്ന് മാത്രം ചത്ത് കിടക്കുകയാണ്.
ആ സമയത്ത് ചിത്രകാരൻ ബുദ്ധി പ്രയോഗിക്കണം, അദ്ദേഹത്തിന്റെ ബുദ്ധി പോലെ ഇരിക്കും, പ്രതിഭ പോലെ ഇരിക്കും അദ്ദേഹത്തിന്റെ ചിത്രരീതി, അത് തരണം ചെയ്യാൻ കഴിയുള്ളവനായിരിക്കണം ചിത്രകാരൻ എന്ന് പറയുന്നുണ്ട്. അപ്പൊ അത്തരമൊരു ക്ലിയർ അല്ലേ, ഒന്ന് ട്രാൻസ്ലേറ്റ് കൊടുത്താൽ മതി മലയാളം അവർ പറഞ്ഞത് കൊണ്ട്. நாங்களும் தேங்க்ஸ் சொல்றோம். We are also thank for Chandralal. Thanks. The discussion in the language of Malayalam. Okay. அடுத்த வேற ஏதாவது ஒரு கேள்வி. அதாவது அடுத்த ஒரு நிகழ்ச்சி இந்த வாரம் மட்டும்தான் இப்படி ஒரு சிக்கல், ஒரே நேரத்துல ரெண்டு நிகழ்ச்சிகள் வருது. சொல்லுங்க No, he is asking what is the difference between the classical old paintings in Kerala and the modern paintings in Kerala. What is the difference between? Well, difference parayanengil malayalam parayan madiyo, malayalam madiyo. Can you understand? Tamil la pesuvom. Sir, Tamil ariyum sir. Sir, I can help you in translating. Okay. Appo അങ്ങനെ ഒരു വേർതിരിവ് പറ്റുന്നില്ല, ചിലപ്പോ പറ്റില്ല. നമുക്ക് മ്യൂറൽ ചിത്ര രീതിയിൽ പൊതുവെ ഒരേ സ്റ്റൈലിയാണ്, സെയിം സ്റ്റൈൽ ഫോളോ ചെയ്യുന്നുണ്ട്. ബട്ട് ചില ചില കാര്യങ്ങൾ, നമ്മളിപ്പോ സാരി അല്ലെങ്കിൽ ബ്ലൗസ് ജാക്കറ്റ്, ചിത്രത്തിലെ സാരി ജാക്കറ്റ് എല്ലാം ഒരു 17th century 18th century പെയിന്റിംഗ് നമുക്ക് കാണാൻ പറ്റില്ല. കാരണം കേരളത്തിൽ അത്തരം രീതി വന്നിട്ടില്ല. ഒരു ജാക്കറ്റ് കോമൺ അല്ല, സാരി കേരളത്തിൽ കോമൺ അല്ല. ബിക്കോസ് രവിവർമ്മയാണ് അത് കേരളത്തിലേക്ക് കൊണ്ടുവന്നത്. മറാഠ ഇൻഫ്ലുവൻസില് രവിവർമ്മ പെയിന്റിംഗിൽ മറാഠ ശൈലി പഠിച്ചപ്പോ രാജരവിവർമ്മ കേരളത്തിന് പുറത്തു പോയി, മറ്റു രാജ്യങ്ങളിലൊക്കെ പോയി, മറ്റു സംസ്ഥാനങ്ങളിൽ പോയപ്പോ അവിടുന്ന് കണ്ട വേഷങ്ങൾ കേരളത്തിൽ കൊണ്ടുവരുന്നുണ്ട്, ജാക്കറ്റ് സാരി മറ്റ് അലങ്കാരങ്ങളെല്ലാം. പക്ഷെ അത് വളരെ ജനകീയമാവുന്നുണ്ട് ചിത്രങ്ങളിൽ രാജവർമ്മ. പക്ഷെ മ്യൂറലിൽ അത് വന്നിട്ടില്ല, മ്യൂറലിൽ അപ്പോഴും അത് നിൽക്കുന്നതാണ്, അതേമാതിരി തന്നെ നിൽക്കുന്നതാണ്. അപ്പൊ അങ്ങനെ വേർതിരിച്ചറിയാം മോഡേൺ ഉള്ള കാര്യത്തില്. ഇപ്പോ നമ്മൾ ചിത്രം കാണുമ്പോൾ ഒരു സ്ത്രീ സാരി ധരിച്ചതാണ് അല്ലെങ്കിൽ ജാക്കറ്റ് ധരിച്ചതാണെങ്കിൽ നമുക്ക് പറയാം രവിവർമ്മക്ക് ശേഷമാണ്, ബിഫോർ രവിവർമ്മ ആൻഡ് ആഫ്റ്റർ രവിവർമ്മ, ബിക്കോസ് ഓഫ് ദാറ്റ് ഡെക്കറേഷൻ, കോസ്റ്റ്യൂം ഡെക്കറേഷൻ. അങ്ങനെ തിരിച്ചറിയാം ചില ആഭരണങ്ങൾ, കേരളത്തിൽ വന്ന ആഭരണങ്ങൾ, ഉത്തരേന്ത്യൻ ആഭരണങ്ങൾ, ഉത്തരേന്ത്യൻ രീതികൾ, ചില പേർഷ്യൻ മോട്ടിഫുകൾ, അല്ലെങ്കിൽ കമ്പനി ബ്രിട്ടീഷ് യൂണിഫോം, അല്ലെങ്കിൽ ഫ്രഞ്ച് യൂണിഫോം, അല്ലെങ്കിൽ പോർച്ചുഗീസ് യൂണിഫോം, പോർച്ചുഗീസ് ക്യാപ്പ്, അങ്ങനെയൊക്കെ ചില ചിത്രങ്ങളിൽ ചില ചില സൂചകങ്ങൾ വരാം. അങ്ങനെ നമുക്ക് തിരിച്ചറിയാൻ പറ്റും ചില അതിന്റെ ക്രോണോളജി. അല്ലാതെ മ്യൂറലിന് ഒരു പൊതു സ്വഭാവം, മ്യൂറൽസിന് ഒരു പൊതു കോമൺ സ്വഭാവമാണ്, അതിൽ മാറ്റങ്ങളില്ല. മോഡേൺ പറയതൊന്നുമില്ല, ഒരേ സ്റ്റൈൽ ഫോളോ ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷെ ഇങ്ങനത്തെ ഒരു വി ക്യാൻ ഫൈൻഡ് സം ഫ്യൂ ചേഞ്ചസ് ഇൻ ദ കോസ്റ്റ്യൂം, സാരി, ബ്ലൗസ് എക്സെട്ര. சோ பேசிக்கலா பெயிண்டிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்பவும் இப்போ ஒரே சேஞ்ச் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சின்ன சின்ன விஷயம் தான். லைக் ரொம்ப ஏன்ஷியன் டைம்ல பார்த்தோன்னா பிளவுஸ் ஜாக்கெட் அந்த மாதிரி லேடிஸ் அதுல பெயிண்டிங்ல இல்லஸ்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ மாடர்ன்ல வரும்போது அதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். ஆனா பேசிக் திங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பேட்டர்ன் எதுவும் மாறாது. திருவனந்தபுரத்துல இருக்காங்க, சென்னையிலதான் படிச்சாங்க. சென்னை சார் ஷகிலா ஸ்டடிட் அண்ட் பர்ன் இன் சென்னை, திருவனந்தபுரம். സാർ, ഞങ്ങള് നമ്മള് മീറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്, കൃഷ്ണകുമാർ സാറിനെ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട് തൃശ്ശൂര് പ്രിൻസ് സാറിന്റെ എക്സിബിഷൻ. അന്ന് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. സാർ, ഷീ ഹാസ് ഡൺ ഇൻ ആർ എം എസ് സി ഇൻ ബയോളജി, ബട്ട് ബിക്കോസ് ഓഫ് ഹർ ക്യൂരിയോസിറ്റി ഇൻ ആർട്ട് ആൻഡ് കൾച്ചർ ഷീ ഹാസ് സ്റ്റഡീഡ് മ്യൂറൽ പെയിന്റിംഗ്സ്. ഓക്കേ ഓക്കേ, ലാസ്റ്റ് വൺ ക്വസ്റ്റ്യൻ പ്ലീസ്. Sir?
உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வேணும் சார் கொஞ்சம். வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். சரி நீங்க வாங்கிக்கலாம். நீங்க கடைசியா கேளுங்க. ஓகே சார். இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாமா சார்? கேன் வி கம் டு யுவர் கன்க்ளூஷன்? ஓ ஓகே சந்தோஷம். ப்ளீஸ். நிறைய குழப்பம் இல்ல. தேர் இஸ் லாட் ஆஃப் ஐடியாஸ் டு டிஸ்கஸ் இட் பிகாஸ் ஆஃப் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் வி ஹவ் டு கன்க்ளூஷன். Please, sorry for everybody on behalf of the organization. ஒரு சிக்கலான சூழல்ல 2021 நாம் இருக்கிறோம். நாம ஒரு அன்சர்டனிட்டி நிலவுகிற ஒரு காலம் இது. இந்த அன்சர்டனிட்டி கிட்டத்தட்ட கிருஷ்ணகுமார் சார் அவர்கள் சொன்னார்கள், போர்ச்சுகீசியர்கள் மேற்கு கடற்கரையிலே வந்தார்கள் அன்றிலிருந்தே தொடங்கிய சிக்கல் இது. சார், த ப்ராப்ளம் ஸ்டார்டட் வென் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேம் டு பே ஆஃப் பெங்கால், வாஸ்கோட காமா கேம் டு அரேபியன் சி. த ப்ராப்ளம் ஸ்டார்டட் ஏற்கனவே நமக்கு ஆசியாவில், இந்தியாவில், குறிப்பாக சவுத் இந்தியாவில் சிக்கல் இருந்தது, நிறைய சிக்கல் இருந்தது. கிருஷ்ணகுமார் சார் காட்டின அந்த ஓவியங்களை வரிசைப்படுத்தி பார்த்தீங்களாவே நீங்கள் சிக்கலை புரிஞ்சிக்கலாம். அஜந்தா ஓவியம், பல்லவர்கால ஓவியம், கன்னியாகுமரியில் இருந்த அந்த ஓவியங்களில் இருந்து இன்றைய வரையில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். நீ எப்போ ஐரோப்பியர்கள் இங்க வந்தாங்களோ, when the Europeans came to India, particularly South India, the problem started. We lost our own evolution. நான் இந்த இடத்துல யாரோடவும் தொடர்பு இல்லாத அன்கனெக்டட் எவால்யூஷன்றத நான் பேசலை நான். பட் அரேபியன் கோஸ்டில் வந்தவங்களோ, பே ஆஃப் பெங்கால் கோஸ்டில் வந்தவங்களோ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே வந்தவங்க அல்ல. அவங்கெல்லாம் ஐரோப்பாவில் மாடர்னிட்டியை, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் எக்கானமியை முடித்து கேபிட்டலிசம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தயவு செய்து யாரும் சங்கடப்பட வேண்டாம். நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் கேபிட்டலிசம். இதை எல்லோரும் பேசுகிறார்கள். ஆங்கிலத்தில் வரக்கூடிய பிஸ்னஸ் பத்திரிகைகள் பேசுகிறது, நமது அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள். வெளிப்படையாகவே வி ஆர் ப்ரோ பிஸ்னஸ் என்றே பேசுகிறார்கள். ஃபோர்ப்ஸ் என்ற பத்திரிகையிலே இடம்பெற வேண்டும் என்றெல்லாம் நமது தலைவர்களே முன்மொழிகிறார்கள். ஆகவே கேபிட்டலிசம் இங்கே வந்தது, அதற்கு பிறகுதான் பிரச்சனைகள். இதையெல்லாம் இப்பொழுது பேசுகிற நேரம் இல்லை. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கூட்டங்கள் நடைபெற வேண்டும். காஞ்சிபுரத்திலே 2 ஒர்க் ஷாப் நாங்கள் ஏற்கனவே செய்திருந்தோம். கிருஷ்ணகுமார் அட் த டைம் ஹேட் கான்ட்ரிபியூட்டட் இம்மென்ஸ் கான்ட்ரிபியூஷன். இப்போவும் இந்த சீரீஸில், மாடர்னிசம் இன் சவுத் இண்டியன் பெயிண்டிங்ஸ் என்கிற இந்த சீரீஸில் ஒரு 7 சனிக்கிழமைகள் நடக்கும். தயவு செய்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இதிலேயே தொடர்ச்சியாக யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்களை கொண்டு 2022 பிப்ரவரி கடைசியில் ஒரு வாரத்திற்கு ஒரு ஒர்க் ஷாப் காஞ்சிபுரத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இன்று முக்கியமான கேள்விகள் கேட்டார்கள்.
கிளாசிக்கல் பெயிண்டிங்க்கும் மாடர்னிசத்திற்கும் என்ன வேறுபாடு என்றெல்லாம் கேட்டார்கள். அதையெல்லாம் நீங்கள் அப்பொழுது புரிந்து கொள்ளலாம். இப்பொழுதும் இயற்கை வண்ணத்திலே ஓவியங்கள் வரையப்படுகிறதா என்று கேட்டார்கள். அதையெல்லாம் கூட அப்பொழுது கேட்டு நேரடியாகவே தெரிந்து கொள்ளலாம். சில விஷயங்களை போனிலே பேசலாம், சில விஷயங்களை புத்தகத்திலே படிக்கலாம், இன்னும் சில விஷயங்களை நேரடியாக பார்த்து ரியாலிட்டியோட டச் பண்ணி பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஓவியம். அதற்கு நாங்கள் காஞ்சிபுரத்திலே ஒரு வாரம் தங்கி ஒரு ஒர்க் ஷாப்பை நடத்தி நீங்கள் பங்கெடுக்க முடியாத ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த கூட்டத்திற்கு வாருங்கள். நாங்கள் கிருஷ்ணகுமார் அவர்களிடம் தொடர்ந்து முன்வைக்கிற கடந்த 2016 இருந்து நாங்கள் தொடர்ந்து முன்வைக்கிற ஒரு கோரிக்கை, சார், ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் we are continuously put before you our demand to start a mural painting school in Kanjipuram. நீங்கள் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் என்று அடிக்கடி சொன்னீர்கள். காஞ்சிபுரம் வாஸ் ஆர் இஸ் த இன்ஸ்பைரேஷன் ஃபார் கேரளா பெயிண்டிங்ஸ் என்றெல்லாம் சொன்னீர்கள். அதை சாத்தியமாக்க வேண்டும், அதை பாசிபிள் ஆக்க வேண்டும் என்பதை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே நேரத்தில் கர்நாடக மாநிலத்தினுடைய ஓவிய முறை குறித்து ஒரு ஓவியர், ஸ்காலர், ஆர்ட் ஹிஸ்டாரியன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். தொடர்ந்து கிருஷ்ணகுமார் அவர்கள் எல்லா கூட்டத்தையும் 7 வாரங்கள் அல்லது 8 வாரங்கள் நீடித்தாலும் நீங்களே வந்து இதை நடத்தி தரும்படி எங்கள் அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வேற என்ன சொல்லணும்? நிறைய நிறைய கேள்விகள் உள்ளது, நிறைய. அதனால ஒரு மணி நேரத்துல முடியாதுங்க. ஆமா, 10 மணி நேரம் இல்ல, 10 நாள் இத தொடர்ந்து பேசினா கூட இது நேரடியா அவர் கிருஷ்ணகுமார் சாரை பார்த்து எல்லாம் அப்படி பண்ணோம். அதுக்கு நாங்க ஒரு ஒர்க் ஷாப் நாம அரேஞ்ச் பண்ணலாம், இதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். சார், கொஞ்சம் நம்பர் கேட்டனே. நம்பரா? உங்க நம்பர் அப்படியே இது நீங்க உங்க நம்பர் கேக்குறாரு. 7 முருகன் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன். சரி சார். நீங்க யாருடைய தொடர்புல வந்தீங்க? நான் வந்து சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அந்த குரூப்ல இருந்து வந்தேன். ஓ, உங்களுக்கு சொன்னது எனக்கு யார் ஆர்டிஸ்ட் குரூப் சார், ஆர்டிஸ்ட் குரூப் இருக்கேனா? ஓ, அதுல வந்தீங்க. சரி சரி சரி, உங்களுக்கு நம்பர் அனுப்ப சொல்றேன் நான். உங்களுக்கு நம்பர் அனுப்ப சொல்றேன். சரி சரி. நவீனத்துவமும் தென்னிந்திய ஓவிய மரபும் என்ற தலைப்பில் கேரள சுவர் ஓவிய மரபின் தோற்றமும் வளர்ச்சியும், கலையின் மீது நவீனத்துவின் தாக்கம் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசிய கே வி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஓவியர்களுக்கும் ஆசிய பண்பாட்டு ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஷகீலா அவர்களுக்கு மேலும் ஒரு நன்றி. அவர்களாக முன்வந்து ஒரு மொழிபெயர்ப்பை தந்தார்கள். அவர் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் முன்வந்து ஒரு மொழிபெயர்ப்பை தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். நன்றிங்க சார். நன்றி நன்றி. சந்தோஷம். சார், நீங்க அவரு சார் எடிலன் சார்
சார் சொல்லுங்க சார். ஆ நீங்க மெசேஜ் பாக்ஸ்ல போடுறீங்களா இல்ல சொல்லுங்க அப்படியே குறிச்சிக்கலாம். சொல்றேன் சார் 9 ஹலோ அனுபமா அனுபமா 9 8 4 9 6 9 8 4 9 6 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
presentation. It's wonderful. Hello. Namaste. Just see. Oh. I just see your phone. Oh. Madam, we have to. There is one.